வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆம்பியர். ஒரு 1000, 2000, 3000 இல்லை, கிட்டத்தட்ட வந்து 9000 கிலோமீட்டர் கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 45 டேஸ்க்குள்ளே வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முடியும் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆம்பியர். ஒரு வைக்கில் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 9000 கிலோமீட்டர் அதை வந்து ரஃப்பாக ட்ரை பண்ணி அதுலேருந்து ஃபீட்பேக் எடுத்து கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆம்பியர் யோசித்த அந்த ஒரு விஷயம் செம. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியரோட அப்கமிங் ஸ்கூட்டர் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற ஸ்கூட்டர் தி நெக்ஸ்ட் பிக் திங், இந்த ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ K2K அப்படிங்கிறது காஷ்மீர் டு கன்னியாகுமரி, காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஸ்கூட்டரில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம சேலமில் இருக்கோம், சேலம் ஆம்பியர் ஷோரூமில் வந்து இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8000 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரில், மல்டிபிள் டெரைன்ஸில், அது வந்து ஹில்ஸில், டெசர்ட்டில், ஹைவேஸில், சிட்டியில், இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டெரைனில் மல்டிபிள் டைமிங்கில் ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரைடர்கிட்ட இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி வெஹிக்கிள் பற்றி ஒரு சில விஷயங்கள், இன்னும் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகலை, எப்போ வந்து நமக்கு வந்து லான்ச் ஆகும், ப்ரீ புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா, வெஹிக்கிள் டிசைன் வந்து எப்படி இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக வீடியோ வந்து இருக்கும், வாங்க. ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரைடருக்காக தான் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்ருக்கோம். ரைடர் வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்காரு, அந்த வேலை வந்திருக்காரு. இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து ஷோரூம் வந்துருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்த பிறகு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பார். ரைடர் வந்து ரைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்கூட்டர் பார்த்திங்க அப்படின்னா லிமிடெட் எடிஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மாடல் தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கரிங்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த K2K ஈவெண்ட் பற்றி பார்க்குறப்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், யூனிக்காக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நார்மலாக நமக்கு வந்து சேலுக்கு ப்ராடக்ட் வந்து வரும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வரும், பட் இந்த லிமிடெட் எடிஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் லிமிடெட் நம்பர்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து சேலுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கவே யூனிக்காக இருக்கிறதுனால நானுமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டோடு தான் வந்திருக்கேன். அதேமாதிரி வர வழியில் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு வந்து சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடந்ததாக வந்து சொன்னாங்க. அதில் வந்து அவர் ரைடிங் கேஸ் எல்லாம் ஃபுல் சேஃப்டியோடு இருந்ததுனால நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ரைடருக்கு வந்து ஒன்றும் ஆகலை. சேம் டைம் வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு இருக்காங்க. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸோட வந்து வெஹிக்கிளுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வெஹிக்கிளை பார்க்கறதுக்கும் ரைடர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ரைட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஜேர்னியோட இந்த லாங் ரைடோட எண்ட் ஆஃப் த பார்ட்டில் வந்து இருக்காங்க. சேலமில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த ஒரு 8000 கிலோமீட்டருக்கு மேலே ரைட் பண்ண ரைடர்கிட்டே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க போகிறோம். டெல் அஸ் அபவுட் யுவர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். Firstly, my name is Gaurav. I am from Pune, Maharashtra. Okay. In hand, my bike, like amazing experience, aerodynamics and sitting posture, light brightness in night. I have done in one day 450 kilometers. Okay. In one day. Great, amazing scooter. So tell me some lines about comfort of this product. Very comfortable, like sitting posture is very best, suspension. Okay. Is very best. Okay. And braking system is very cool. வந்து ஆம்பியர் டீமில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ வந்து ஹாய் சார். ஸோ ஆம்பியர் தி நெக்ஸ்ட் தி பிக் திங், வாட் இஸ் ஸ்பெஷல் இன் திஸ் ப்ராடக்ட்? ஒய் ஐ சூஸ் நெக்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் ஸ்கூட்டர் அதர் EVs? ஸோ ஐ திங்க் த மோஸ்ட் ஸ்பெஷல் திங் இஸ் ஐ திங்க் தெர் இஸ் நோ இட் இஸ் அன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லைக் நோ அதர். ஓகே. And the fact that the K2K is the reason behind that. Okay. There is no other electric scooter that has thought of doing a K2K like this. And I will just give you some facts. Okay. Very recent facts. 2 records have been filed for the ride already. Okay. Right? 1 record is an electric scooter to tow a fully loaded SUV on the road to heaven. Okay. And the other record the scooter set is the largest brand logo. 17,100 square feet brand logo. Okay. Made on the white crystal sands of Kutch. Okay. This requires extreme high performance. A simple electric scooter cannot do it. Okay. But this was able to do it. Okay. And while it is so adventurous and high performance, extreme focus has also been given to comfort, which means it is not just a high performance scooter, it is not just a family scooter, it is a high performance family scooter. Okay. That is what is most special about this scooter. Okay, this product is not launched yet. So tell me a few lines about the product. I think few lines about the product is wait excitedly.
because it's going to be launched soon and okay. once it does the market is going to be waiting for it. Okay, thank you. Thank you. Next வந்து நம்ம அந்த ஷோரூமோட ப்ரோப்ரைட்டர் கிட்ட பாத்தீங்க அப்படினா ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஆம்பியர் பிராண்ட் பத்தி அதவே இருந்து வரப்போற வெஹிக்கிள்ஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். சோ சொல்லுங்க உங்க ஷோரூம் பத்தி பிராண்ட் பத்தி எவ்வளவு வருஷம் நீங்க இதுல இந்த ஜர்னில வந்து இருக்கீங்க? நான் வந்து ஆம்பியர் டீலராக 2017 இருந்து இருக்கேங்க சார். ஓகே. நம்ம வந்து சேலம், நாமக்கல் அண்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஷோரூம்ஸ் வச்சிருக்கோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமர் ஸ்ட்ரென்த் இருக்காங்க நம்மளுக்கு. ஆவரேஜாக பெர் மந்த் ஒரு 100 to 150 வெஹிக்கிள்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாவே இருக்குது. அரௌண்ட் எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து மோர் தென் 60-70,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு வண்டி இல்லாமல் 2-3 வண்டி பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஓகே சார், இப்போ ஆல்ரெடி ஒரு சில வெஹிக்கிள்ஸ் ப்ரைமர்ஸ் இருக்குது, ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது, இப்போ புதுசாக வந்து நெக்ஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ என்ன அது புதுசாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லான்ச் ஆகலை. இப்போ அந்த ப்ராடக்ட் பற்றி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த ஆல்ரெடி சேலில் இருக்க ப்ராடக்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சே டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம், மோட்டார் பேட்டரி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே பண்ணதில்லை. ஸோ நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதில். எங்கள் கஸ்டமர்ஸே நிறைய பேர் வந்து இப்போ லான்ச்சுக்கு முன்னாடியே நிறைய புக்கிங்ஸும் இருக்குது, நிறைய பேர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி எதுவும் எல்லாம் சீக்ரெட்டாக வச்சிருக்கீங்க, ஸ்பெக் எல்லாமே வச்சிருக்கீங்க, பட் இது ஒரு யாருக்கான வெஹிக்கிளாக இருக்கும்? எல்லாரும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை யங்ஸ்டர் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி? இல்லை எல்லாருமே, இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டராக தான் இருக்கும், எல்லாருமே ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ப்ரீ புக் எதுவும் பண்ணலாமா? ஸோ இது எப்போ லான்ச் ஆகும், எப்போ நீங்கள் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ப்ரீ புக்கிங்ஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது, ப்ரீ புக் பண்ணலாம் நீங்கள். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் 1 month சார். நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து வெஹிக்கிள் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ப்ரீ புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ சார், எப்படி புக் பண்ணலாம்? ஷோரூம் வந்தால் புக் பண்ண முடியுமா இல்லை எப்படி சார்? 500 rupees சார். அவங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஆம்பியர் அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு, அவங்க அதிலே புக் பண்ணிக்கலாம் சார். ஷோரூம் வந்தாலும் புக் பண்ணிக்கலாம், இல்லை அஃபிஷியல் வெப்சைட்லையும் புக் பண்ணிக்கலாம் அவங்க. ஓகே சார். இப்போ ப்ரீ புக்கிங் ஆஃபரும் போயிட்டு இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாடலுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குங்க சார். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெஹிக்கிளோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டெஸ்டிங் மாடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஸ்பெக்கும் எதுவுமே வந்து சீக்ரெட்டாக நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ டிசைன் வைஸ் வந்து வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்குறப்ப தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயங்கள் மட்டும் 1 by 1 நான் வந்து சொல்கிறேன். ஸோ முதல் விஷயமே இதோட டிசைன் அப்படிங்கிறப்ப வந்து ஆர்டிக் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப லாங்காக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பறவை. ஸோ அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைனு, அதே மாதிரி வந்து நமக்கு டிஆர்எல் செட்டப் பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடியோட டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா 2 partitions வந்து இருக்குது. ஸோ விஷுவலாக வந்து ஏதோ ஒரு பறவையோட அந்த ஃப்ரண்ட் வியூ மாதிரி நமக்கு வந்து தெரியுது, பார்க்க நல்லாயிருக்கு, யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் வந்து அதை வந்து இப்போ நம்ம லைட்டோட இன்டென்சிட்டி வைஸ் வந்து நமக்கு வந்து செம்ம பிரைட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஹெட்லைட்டு ஃப்ரண்ட் வியூ இதை தாண்டி வந்து பார்த்தோன்னே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். ஸோ சைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக டிஜிட்டல் மயத்தில் தான் வந்து வருது. இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன ஃபியூ டேட்டாஸ் மட்டும் தான் வந்து இருக்குது, பட் ப்ரொடக்ஷன் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து 8327 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்க் மோடு வந்து இருக்குது, சைட் ஸ்டாண்ட் வந்து ஆனில் இருக்கிறதுனால வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு மதியானம் 1 to 2 நம்ம வந்து ரைட் பண்ணால் கூட வந்து பிரைட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த பிரைட்னஸ் வச்சு பார்க்குறப்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரலாக வந்து மற்ற வெஹிக்கிள்ஸில் வந்து டே மோட் நைட் மோட் அப்படின்னு இருக்கும், பிரைட்னஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம நைட் டைமில் போகிறப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஒரு 2 to 1 போகிறப்பையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் வைஸ் இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா லாங் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரொம்ப தாராளமாக இருக்க இடம். ஸோ நான் உட்காந்தே காட்டுறேன். ஸோ நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதிகமாக இடம் வந்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பல்காக குண்டாக இருக்க ஒரு 2 கூட வந்து தாராளமாக வந்து ரைட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலே இந்த ஸ்கூட்டருக்கு அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லெக் ரூமும் நமக்கு வந்து ஓகே தான். ஸோ ஒரு யூ டர்ன் பண்ணால் கூட வந்து நமக்கு வந்து கால் இடிக்காத அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 feet இருக்கிற ஒருத்தர் வந்து ரைட் பண்ணுறாரு அப்படின்னா கூட அவருக்கு வந்து யூ டர்ன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா காலில் இடிக்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப கிராப்ரைல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பைக்கோட செட்டப்பில் ஜென்ரலாக ஸ்கூட்டர்ஸில் வந்து
பெரிய சைஸில் வந்து கொடுப்பாங்க, அது அந்தளவு பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து நமக்கு வந்து பைக் செட்டப்பில் வந்து ஒரு யூனிக்காக ஸ்லீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து கேப் சீட்டுக்கும் கிராப் ரயிலுக்கும் இடையே வந்து கேப்பும் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து கை பிடிச்சிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஹெட்லைட் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாங்களோ அதே மாதிரியே நமக்கு வந்து டெயில் லைட்டும் பார்த்திங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு டிசைனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஜென்ரலாக முன்னாடி ஸ்கூட்டர்ஸ் வந்து செம்மையாக காமிச்சிட்டு பின்னாடி டெயில் செக்ஷன் ரொம்ப ஸ்லீக்காக அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் தான் நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பேக் போர்ஷனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பின்னாடி வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டைலிஷாக லுக்காக வந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த வெஹிக்கிள் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி அவங்க சொல்லும் பொழுது அந்த பாடி பேனல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நட்டு ஸ்க்ரூ போல்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியாத அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபுட் ரெஸ்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடி பேனலோட சேர்ந்து அட்டாச் ஆகி வர மாதிரி வெளியில் எதுவுமே வந்து தனியாக வந்து தெரியாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தவிர்த்துட்டு ஓவராலாக பைக்கோட டிசைன் பற்றி பார்க்குறப்ப நார்மலாக ஒரு ஃபேமிலி மேன் இதை வந்து வாங்கி தாராளமாக வந்து ரைட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஒரு லேடிஸும் வந்து ரைட் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ரைட் பண்ணலாம். அதுமாதிரி நிறைய வயசானவங்க கூட வந்து கஸ்டமர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து ரைட் பண்ண சொல்ல போகிறோம். ரைட் பண்ண வச்சுட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்போம். சார், த நெக்ஸ்ட் பிக் திங் ஸ்கூட்டர் வந்து இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்க, ஒரு ரைட் போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு சார், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மற்ற வண்டி ஓட்டியிருக்கேன் சார். சரி, இல்லை நம்ம மேக்னஸ் இருக்குல்ல, அதை விட இது வந்து நைஸாக இருக்குது. பிரைவேஷன் ஒரு வண்டி இல்லை, அதை விட அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக்ரூம் வைக்கிறது மற்றபடி எல்லாமே வந்து கால் வைக்கிறது கரெக்டாக இருக்குது. மற்ற வண்டிக்கும் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிக்கப் எப்படி தான் இருந்துச்சு? பிக்கப் நல்லாயிருக்கு. ஓகே, அந்த வண்டியை விட அது நல்லா பிக்கப் அதிகமாக இருக்குது. சார், இப்போ வண்டியில் வந்து ரைட் போயிட்டு வந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வேறு எதுவும் ஈவிஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட இது பெட்டராக இருக்குது, நம்பர் ஒன் வெஹிக்கிளாக வரும். ஓகே, என்ன என்ன விஷயம், என்ன மற்ற காம்படிட்டர்ஸை விட என்ன பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ வயசானவங்களுக்கு பெட்டரா இருக்கா? பெருசா தெரியல, பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. சரி சார், அதை விட அதாவது ஏற்கனவே வந்த வண்டியை விட இது வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு குலுங்காமல் நல்லா போகும். ரைட்டு, உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லாத போகிற அளவுக்கு இருக்குது. உட்காந்து ஓட்டுறதுக்கு அந்த பொசிஷன்லாம் நல்லா இருக்குது, நல்லா அமைதியாக இருக்குது. அதான் இடுப்பு வலிக்கிற அளவுக்கு இல்லை. சரி, நல்லா உட்காரதுக்கு நல்லா இருக்குது, சீட்டிலாம் நல்லா இருக்குது. நீங்க எப்படி இருந்துச்சு, ஒரு யங்ஸ்டர் வாங்கலாமா, யங்ஸ்டருடைய தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுமா? கண்டிப்பாக. நான் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. அதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி லே போயிட்டு வந்துருக்கனாலே பெரிய விஷயம் தான். எவ்வளோ ஸ்பீட் போனீங்க? நான் ஒரு ஸ்பாட்டியில் போனேன், ஆனால் அது போகிற மாதிரி தெரியல, நார்மலாக தான் இருக்குது. ரிவெல்ஸ் கீழ் வேறு இருக்குது, ரிவெல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கு. நான் ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. கம்ஃபர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி வாங்கலாம். ரெண்டு பேருமே வாங்கணுமா? ப்ரோ, ரைட் பண்ணிங்க, எப்படி இருந்துச்சு? மெயினாக வந்து ஒரு காலேஜ் பையன், ஒரு யங்ஸ்டர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாமா, கம்ஃபர்டபுள் வைஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போனீங்க, எப்படி இருந்துச்சு? நான் மூணு மோட் இருக்குன்னு சொன்னாங்க, இதில் எக்கோ, சிட்டி, அண்ட் பவர் மூணுலேயுமே நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக வந்து எக்கோ மோட்டில் வந்து வாட் வி எக்ஸ்பெக்ட், ஸோ நம்ம அதிகமாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி டைமில் அதுக்கான ஸ்பெக் இதில் கரெக்டாக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்பீடு போகல, பட் ஆனால் இட் வாஸ் குட் டு ரைட். நெக்ஸ்ட் சிட்டி மோடில் பார்த்தீங்கன்னா வந்து 50-60 அந்த மாதிரி போகுது, அதுலேயும் பிக்கப் இட்ஸ் நார்மல் ஒன்று. லைக் நார்மலாக சிட்டி மோடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டி நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பிக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இட்ஸ் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ரைட்டு, கம்ஃபர்டபுள் வைஸ் கம்ஃபர்டபுள், நான் 6 feet இருக்கேன், எனக்கு எங்கேயுமே இடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால எங்கேயாவது இடிக்கும் அப்படின்னு நினச்சேன், இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடிக்கல, கம்ஃபர்டபுள் டு ரைட். ஒரு டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி யூ-டர்ன் ஈஸியாக இருந்துச்சா, இல்லை யூ-டர்ன் பண்ணும்போது எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணல? நான் இன்னொரு சைட் ரோட்ஸ்லேயுமே எடுத்துகிட்டு போனேன், அதில் ரெண்டு மூணு பாத் ஹவுஸ்லேயும் விட்டேன். ஸோ அதுலேயுமே எனக்கு எதுவும் பெருசாக ஒரு இம்பாக்ட் எதுவும் தெரியல. லைக் நார்மல் ஸ்கூட்டியோடு இது வே பெட்டராக தான் தெரியும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ரைடருக்கும் அதேமாதிரி ஆம்பியர் டீமுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கோம். ஆல்ரெடி வந்து 8000 kilometers மேலே ரைட் பண்ணிட்டாங்க, கன்னியாகுமரியோடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ நல்லபடியாக அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 8000 kilometers மேலே ரைட் பண்ண போதிலுமே கூட பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கு, டிசைன் வந்து நல்லாயிருக்கு.
சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டி பார்த்தவங்களும் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் பாயிண்ட் இதெல்லாம் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது. இப்போதைக்கு வந்து ப்ரீ புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து சேலம் ஷோரூமில் வந்துருக்கோம். இவங்களுக்கு வந்து கரூர், நாமக்கல்ல வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணணும் இல்லை எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூனிக்காகவும் இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் வந்துருக்கு. நாங்களும் நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.